Gundus. Hi friends. எருமை மாடு வீடியோ தானே போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் வந்து பால் காய்ச்சணும், அது ரொம்ப லட்சணமா வந்தது. சரி இப்போ ஏதாவது ஒன்று சமைக்கலான்ட்டு ஒரு நியூ லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்கு. கொஞ்சம் ஏன் போகலாம், உங்கள் வாயில் வேற எதுவும் ஒட்டி இருக்கு. இதை கோழி குக்கர் போட்டு நேரம் கட்ட நேரத்தில் ஹே கொஞ்சம் போமா, அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சமையல் ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னன்னு நம்ம இப்போ கேட்போம். சரி, நீ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிற அதை சொல்லு. வெஜ் பிரிஞ்சி. வெஜ் பிரிஞ்சி, ஓகே. இது எந்த சைடு? பார்த்ததே இல்லவே இல்லைல. கையில் எடுக்கிற அளவுக்கு சூடாயிடுச்சா? மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மூணாவதா இருக்க ஒரு பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன போட்டிருக்கீங்க உள்ள? இவங்க தான் கொஞ்சம் ஓவராக பேசுவாங்க. உங்கள் மூஞ்ச பாருங்க. சோம்பை பொறிக்கவும் இந்த வீடியோல டயலாக் இருக்கும். இங்க நான் கேக்க 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 கேக்கன்னு சிரிக்கிறதா இருக்கும். போடக்கூடாது.
வந்துட்டேன்றதுக்காக உடனேவா எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இஞ்சி எடுத்து அரிசி ஊற வச்சுக்கலாம். நம்ம மூணு பேருக்கு இந்த அரிசி போதுமா? அடுப்பு சாஞ்சி விட்டு போறாக்கா அடுப்பு சாஞ்சி போல. எனக்கு தெரிஞ்சு நானும் அதான் நினைக்கிறேன். நீ நினைக்காத, அதான் நடக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுப்பு கீழே தள்ளி விட்டு போறதா? ரெடி பண்ண பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் வேணும் வேணும்னு எல்லாரும் கேட்க போறாங்க. எல்லாரும் வேணும் வேணும்னு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர போறாங்க. சவுண்ட் நல்லா இருக்குல்ல? என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் எத்தனை வருவா? மாமா வந்து சாப்பிடப்படுறேன். அந்த பாவப்பட்ட ஜீவனை பார்ப்போமா நம்ம? இப்போ புதுசாக ஒரு நியூ கமர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஒயிட்டி. அந்த பிரியாணி நம்ம செய்யும் போது என்ன வாசம் வருமோ அந்த வாசம் தான் வருது. இஞ்சி பூண்டு வாசம் சொல்லிட்டா வதக்கி வதக்கி ஒரு மணி நேரம் ஆகிடுங்க. வெளிச்சம் போயிடும். ஒன் இட்டர்னிட்டி லேட்டர் இருட்டில் உட்காந்து ஒரு சமையல் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆதி காலத்தில் இருக்க மாதிரியே பேசின்னு இருக்க. அடுப்பு எரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பானையே சூடாகிற அளவுக்கு நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். எருமை சூடானால் தானே சமைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். போதும் வதங்கன்று. இன்னும் வதங்கட்டுமா? இதெல்லாம் டேஸ்ட் பண்ண போகும். எல்லாரும் ராஜா நமக்கு வாய்ஸ் அடிமை மிகவும் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுல எங்க இருந்து நம்ம அரிசி போடுறது எரியுதடி. அப்ப நீங்க தக்காளி போட்டோடனே சமையலா ஒரு வீடியோக்காக என்ன சாப்பிடுறீங்க? சந்தோஷம் பேசாம கற்பூர கடை வச்சு
வச்சு நம்மளே கொளுத்தி விட்டுறதா? வெறும் கட்டிங் என்ன அரிசி போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நிம்புறியா அரிசி போட்டுக்கிறேன்னு சொல்லிடுறேன். நீ வாயு இதை போட்டுறப்பா. ஏதாவது கமெண்ட் கடிக்க போறியா? ஓகே சூப்பர், அருமையாக ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அருமையாக அருமையாக. இறங்கு இறங்கு பார்த்து இறங்கு. சுற்றுற போது. ஓகே ஓகே அருமை சூப்பர். தயிர் மட்டும் தாக்குது பச்சடி இல்ல போதுமா? ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நன்றி. சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. எப்படி இருக்குன்னு இப்ப நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். காரி துப்பா மறந்தா சரிதான். ஓ ஃபேண்டாஸ்டிக். அடுப்பில் செஞ்சால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நீ தான் கேட்டு நிஜமான சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணு. தேங்க்யூ. இன்னும் பார்த்துட்டு போகணும். ஏய் சாப்பிட்டு கை கடிச்சிட்டு போதுரா. செருப்பு நவுட்டே செருப்பு நவுட்டே. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஓ ஃபேண்டாஸ்டிக். இது போடு. ஆனால் ஏதோ ஆயிடுச்சுன்னா ஒரு அருமையான சாப்பாடு செஞ்சு தர போறேன். நான் யாரும் தெரியாமலே என்ன நோண்டி இருக்கு. சிம்பிளி வேஸ்டா. கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குண்டு சேனல்.